இது கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா நாங்கள் பண்ணுறோம். வீட்டு சாப்பாடு எப்படி இருக்குமோ அதே இதுதான். இதில் ஹோட்டல் சாப்பாடு மாதிரி எந்த சோடா உப்பு அஜினமோட்டோ எந்த ஒரு கலப்பரமுமே கிடையாது. வெண்பொங்கல்னாலே சௌராஷ்டிரா தான் எல்லாருமே ஃபீல் பண்ணுவோம். அதனால அந்த பொங்கல் தான் அதிகமாக கிட்ட போகும். வெண்பொங்கல் போவோம், லெமன் சாதம், தக்காளி சாதம், தயிர் சாதம், இது போக வளகாப்புக்கு பண்ற மாதிரி புதுசாக ஏதாவது ஆர்டர் வந்ததுன்னா அது ஒரு 7 வகை சாப்பாடு செய்வோம். ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்ல திண்ணில வச்சது தான். ஆனா அந்த மாதிரி ஒரு ஃபுட்டுக்கு தான் டேஸ்டே அதிகம். அதே ஃபுட்டு அதே டேஸ்ட் தான். தோசை, ஆனியன் தோசை, முட்டை தோசை, பூரி, சப்பாத்தி, ஆம்லெட், ஆஃப் ஆயில், லெமன் சாதம், வெண்பொங்கல், புளியோதரை, தக்காளி சாதம், புதினா சாதம், மல்லி சாதம், வெஜ் பிரியாணி, காளான் பிரியாணி, மத்தியானம் சாப்பாடு 2 வகை, கூட்டு, ரசம், மோர், வத்த குழம்பு, சாம்பார். ஒரு 12 மணிக்கு மேல ரைஸ் வந்து நல்லா சாப்பாடு நல்லா இருக்கும். வீட்டில் செய்யற மாதிரி கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணலாம். ஹலோ, வெல்கம் டு பக்கோடா பாய். சரி, நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முனிச்சாலை வந்திருக்கேன். ஸோ முனிச்சாலை மதுரையில் கரெக்டாக இருக்கேன். அருண் ஹாஸ்பிட்டல், அதாவது புது அருண் ஹாஸ்பிட்டல் இடத்துல இருக்குது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்க ஒரு டிஃபன் ஷாப்புக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம காரில் தான் அப்படியே வந்துட்டு இருந்தேன். வந்துட்டு இருக்கும்போது டிஃபன் பார்க்க நல்லா இங்கே ஆவி விட்டுட்டு இட்லி போயிட்டு ஒரு மாதிரி ஸ்மெல்ல நல்லா இருந்தது பார்க்க. ஸோ அதனால தான் வந்து நிறுத்திட்டு இங்கே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, ஆக்சுவலி இது வந்து 30 இயர்ஸாக தின்ன சாப்பாடாக வந்து ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹோட்டலாக எடுத்து பண்ணிட்டு இருந்தேன். அதாவது 30 வருஷம் ஓல்டு வந்து இது வந்து ஃபேமிலியே பண்ணுற ஒரு ஹோட்டல். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீட்லேயே சமைச்சு டைரெக்டாக வந்து செல் பண்ணுறதா நம்ம இப்போ சென்னையில் இருக்கட்டும் மற்ற ஊரில் இருக்கும் அந்த வீட்டிலேயே இருந்து வீட்டு முனையில் ஒரு அக்கா செஞ்சிருப்பாங்க. நீங்கள் சின்ன வயசில் நிறைய 90s kids அந்த மெமரி இருக்கும். நம்ம வீட்டு முனையில் ஒரு அக்கா பண்ணியிருப்பாங்க. இட்லி பார்த்தீங்கன்னா டேஸ்ட் செம்மையாக இருக்கும். யாரும் அந்த மாதிரி சாப்பிட்டுருந்தீங்கன்னா சொல்லுங்கள். நம்ம நுங்கம்பகம் கிரவுண்டு கிட்ட ஒரு அக்கா இட்லியும் தோசையும் போடுவாங்க, முட்டை தோசை போடுவாங்க. அப்படி இருக்கும் டேஸ்ட். கிரவுண்டுக்கு போயிட்டு விளாண்டுட்டு நாங்கள் சாப்பிடுவோம். ரொம்ப நாளாச்சு இப்போலாம் போய் எங்கெல்லாம் சாப்பிட்றதுல போய் சாப்பிடணும். அண்ட் நம்ம இங்கே வந்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சாய்பாபா டிஃபன் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை. ஸோ உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இட்லி தோசை பூரி பொங்கல் நம்ம சென்னையில் கிடைக்கிறது இல்லை, முதல்ல கிடைக்கிற எல்லா டிஃபன் ஐட்டம்ஸுமே இங்கே கிடைக்குது. எல்லாமே வெஜ் தோசை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கில் கிடைக்கும். அண்ட் மதியானம் வந்து பார்த்தீங்கன்னா வெரைட்டி ரைஸும் நிறைய வகையாக போட்டுருக்காங்க. காளான் பிரியாணி வரைக்கும் போட்டுருக்காங்க. இப்போ நேராக உள்ள போகும் மண்ணாக இருக்காங்க. அவங்கள்ட்ட பேசிட்டு கடையை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நானும் சாப்பிட்டு அப்படின்னு சொல்கிறேன். பப்ளிக் வந்து அவங்கள்ட்ட ரிவ்யூ வாங்கி தரேன். ஸோ வாங்க வீடியோக்களை போலாம். அண்ணே வணக்கம். வணக்கம் அண்ணே. உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சரவணன். இது கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக நாங்கள் பண்ணுறோம். 30 வருஷமாக வீட்டு சாப்பாடு தான் பண்ணுறோம். நாங்கள் கேட்ரிங்கும் பண்ணுறோம். வீட்டு சாப்பாடு எப்படி இருக்குமோ அதே இது தான். இதில் ஹோட்டல் சாப்பாடு மாதிரி எந்த சோடா உப்பு மற்ற அஜினமோட்டோ எந்த ஒரு கலப்பரமுமே கிடையாது. சாம்பாருக்கு ரியலாக நம்ம வீட்டில் வச்சா எப்படி இருக்குமோ அந்த சாம்பார் தான் வைப்போம். சட்னி, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி எல்லாமே நம்ம வீட்டில் சாதாரணமாக எந்த மாதிரி எப்படி செய்வோமோ அதையவே கொஞ்சம் அதிகமாக செய்கிறோம். அது 2 தேங்காய்ச்சி போடுற இடத்துல நாங்கள் வந்து ஒரு 20 தேங்காய்ச்சில் போட்டு செய்கிறோம். அதே மத்தியில் தான் இது, வேறு எதுவுமே கிடையாது. இதில் ஆனால் இது இப்போ ஆரம்பிக்கும் இந்த கடை யாரால ஆரம்பிக்கும்? எங்கள் அக்கானால. ஆமாம், அவங்களும் இருக்காங்க. அப்படியே ரன் பண்ணிக்கிட்டு ரெண்டு ஃபேமிலியாக சேர்ந்து. ஆ, ரெண்டு ஃபேமிலியாக சேர்ந்து. அண்ட் உங்ககிட்ட வந்து என்னெல்லாம் நான் சாப்பிடும்? எல்லா ஐட்டமும் கடையில் இருந்தால் இது மெனு இருக்குது. இட்லியா தோசை, ஆனியன் தோசை, முட்டை தோசை, பூரி, சப்பாத்தி, ஆம்லெட், ஆஃப் ஆயில், லெமன் சாதம், வெண்பொங்கல், புளியோதரை, தக்காளி சாதம், புதினா சாதம், மல்லி சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம், வெஜ் பிரியாணி, காளான் பிரியாணி, மத்தியானம் சாப்பாடு 2 வகை, கூட்டு, ரசம், மோர், வத்த குழம்பு, காரக்குழம்பு, சாம்பார். ஒரு 12 மணிக்கு மேலே ரைஸ் வந்துடும். எல்லாமே நம்ம செய்கிறது அப்புறமே வீட்டில் தான் செய்வோம். இது வாடகைக்கு இருக்கோம். ஏற்று சந்தில் தான் நாங்கள் புரியும் சமைச்சு அப்படிங்க. ஆமாம், உங்கள் சமையல் மாஸ்டர் அப்புறமே அவங்க தான் இந்த கடையோட ஓனரும். ஓனர் அவங்க தான். அவங்க தான் சமைக்கிறது அப்புறமே அவங்க தான். அவங்க தான் சாம்பார், தக்காளி சாதம், தயிர் சாதம் எல்லாமே செய்கிறது அப்புறமே. இங்கே வந்து இட்லி, தோசை, பூரி இது மட்டும் தான் போடுறோம். எது ஸ்பெஷலாக இருக்கும் நம்ம கடையில்? எல்லாமே ஓரளவுக்கு ஸ்பெஷல் தான். எல்லாருமே விரும்பி கேட்குறாங்க. வெண்பொங்கல் ரொம்ப, நாங்கள் வந்து சௌராஷ்டிரான்றனால எங்கள் இதில் வந்து பொங்கல் தான் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் அதை தேடி மக்கள் நிறையா வருவாங்க. ஆமாம், சௌராஷ்டிரா வெண்பொங்கல்னால், வெண்பொங்கல்னாலே சௌராஷ்டிரா தான் அப்படின்னு தான் எல்லாருமே ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் அந்த பொங்கல் தான் அதிகமாக எங்கிட்ட போகும். வெண்பொங்கல் போவோம், லெமன் சாதம், தக்காளி சாதம், தயிர் சாதம், இது போக வளகாப்புக்கு பண்ணுற மாதிரி புதுசாக ஏதாவது ஆர்டர் வந்ததுன்னா. ஆமாம், அது ஒரு 7 வகை சாப்பாடு செய்வாங்க. அந்த 7 வகை சாப்பாடுமே செஞ்சு. ஆமாம், கலவை சாப்பாடு மாதிரி 7 வகை. ஆமாம், புளியோதரை எல்லாமே. இந்த கடை எந்த இடத்துல? இது வந்து மதுரையில் முடிச்சல மெயின் ரோட்டில் இருக்குது. நெல்பட்டையிலேருந்து ரைட் சைடு திரும்பினீங்கன்னா முடிச்சல ரோடு மெயின் ரோட்லேயே இருக்குது கடை. நம்ம சாய்ராம் டிஃபன் சென்டர். ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்ல திண்ணில வச்சது தான், வீட்டு வாசல்ல வச்சு ஆரம்பிச்சேன். ஆனா அந்த மாதிரி ஒரு ஃபுட்டுக்கு தான் டேஸ்டே அதிகம். அதே இதுதான் இப்ப இங்க, அதே ஃபுட்டு அதே டேஸ்ட் தான் இங்க இருக்கு. காலையில 7 மணில இருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும். பொங்கல் சாப்பிட்டேன், இட்லி சாப்பிட்டேன், நான் முதல் வேறு சாப்பிட்டேன், ஒரு தடவை சாப்பிட்டேன், அடுத்து நான் போது அந்த அந்த பையன் வந்து சாப்பிடாப்ல ஒரு தடவை நாங்கள் கூப்பிடுவோம். வீட்டில் செய்யற மாதிரி தான். தக்காளி சாதம் சாப்பிட்டேன், நல்லா இருக்கும். மதியானம் போடுவாங்க, மதியானம் சாப்பாடு நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். வெஜிடபிள் பிரியாணி எல்லாமே இருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணலாம். ஒரு 6 மாசமா என்ன பார்க்குற வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறீங்க நான். கரெக்டாக எப்படி இருக்குது டேஸ்ட்? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சரி, நீங்கள் வந்தீங்கன்னா என்ன டிஃபன் என்ன பார்க்குறீங்க? வீட்டில் செய்ய முடியாது, பூரி, சப்பாத்தி இதெல்லாம். என்னெல்லாம் இருக்குமோ எல்லாமே வாங்கி வச்சிருக்கேன். இவர் தான் ஜோயின் என்ற எடிட்டர்.
என்னடா வெக்கமா அடுத்து பூரி போமா பொங்க சாப்பிட்டா அப்புறம் தூங்க ஆரம்பிச்சானே என்ன பண்ணுவானே இப்ப பூரி எடு பூரி 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 ஏய் நடுங்காம பிரிப்பா வேற லெவல் நடந்து பையன் யாருக்குலாம் ஜோட எடுக்குற டெக்னாலஜி புடிச்சிருக்கேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணு ஏய் பூரி சொன்னாரு நல்லா ஆக்சுவலி நல்லா அது ஆக்சுவலி அவங்க பண்ணி வச்சு நான் வெயிட் பண்ணி போட்டோலாம் எடுத்து சாப்பிட்றேன் ஸ்டில் வந்து நல்லா கிறிஸ்பாக இருக்குது அண்ட் கிழங்கும் நல்லா இருக்குது நம்ம இப்போ இந்த இட்லி மாதிரி தான் எதுக்கும் சொன்னோம் வீட்டு ஸ்டைல் கரெக்டாக சொல்லணும் அதுதான் அரைகிறது தான் பூரி அங்கே கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்கும் அது கொஞ்சம் சின்ன இருக்கும் அதுதான் பட் வீட்டு ஸ்டைலில் சாப்பிட்றோம் சாம்பாரில் தோசை இருக்குது அண்ட் கிட்டி சட்னி இருக்குது இப்படி பண்ணுமா ஆனியன் தோசை மாதிரி இருக்கும் இந்த ஃப்ளேவரிங் மாதிரி போடாமல் மேலே நல்ல ஆனியன் நல்லா பரவலாக போட்டுருவேன் ஆனால் சாப்பிட்டு ஆக்சுவலி ஆனியன் தோசை மாதிரி எந்த தோசை மாதிரியே தெரியல அடுத்து வந்து ரைஸ் வெரைட்டி ரைஸில் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணுறோம் நான் லெமன் நீ ஓகே போகலாம் சோம்பு வாசம் நல்லா எடுத்து கொடுக்குறது லெமன் வந்து ரொம்ப புளிப்பெலாம் இல்லை ஃப்ளாட்டாக இருக்குது வடை ஒன்று தான் வாங்கியிருக்கேன் அடிச்சுக்காமல் ஆளுக்கு ஒன்று வடையை பஸ் சாப்பிட்றோம் அப்புறம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தெரியாமல் சாப்பிட்றது அதெல்லாம் ஒத்துக்கிட்டாரு நிறைய சாம்பார் ஊற்றி ஊற விட்டு சாப்பிட்டா ஒன்றும் நல்லாயிருக்கும் எட்டி சட்னி இருக்குது நார்மல் சட்னி இருக்குது உங்களுக்கு எதுக்கு எது வேணுமோ அது வாங்கிக்கலாம் அந்த மாதிரி கான்செப்ட் இப்போ பொங்கல் பொங்கல் சாப்பிடலாம் பொங்கல் ஃபஸ்ட் உங்களுக்கு இஞ்சி போடுறாங்க ஜீரகம் நிறைய இதுக்கப்புறம் நல்ல வாசம் ஜீரகம் நாவா ஜீரகம் தெரியாத உனக்கு ரசத்தில் தான் போடுவாங்களேன் ஆ ஊர்தா வாங்க இதான் ஜீரகம் பார்த்து எது எது ஜீரகம் கண்டுபிடி இதுதான் இப்போ மக்களே பார்த்துருப்பீங்க சாப்பிட்ட எல்லாமே நல்லா இருந்தது எல்லாமே நல்லா இருந்துச்சு இட்லி ஆக்சுவலி வந்து இட்லி அந்த சாம்பார் மிக்ஸுக்கு செம்மையாக இருந்தது பூரி வந்து அதுக்கேற்ற டேஸ்ட்டு அண்ட் ரைஸ் வெரைட்டிஸ் நல்லா இருந்துச்சு அண்ட் வந்து பொங்கல் கூட தோசை வந்து ஆனியன் ஆனியனோட ஸ்டஃப் வந்து நல்லா மேலோட பண்ணி அது ஒரு ஆனியன் தோசை மாதிரி இருந்துச்சு எக் தோசை விட ஆனியன் தோசை இருந்தது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இட்லிக்காகவும் அந்த வீட்டு டச்சில் நீங்கள் சாப்பிட்ணுனா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் அண்ட் வந்து சாப்பிடும்போது ஒரு ஒரு அன்ஈஸியான ஃபீல் இருக்கும் நார்மலாக நாங்கள் வந்து ஒரு நாலு பிளேட் அஞ்சு பிளேட் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டாலே ஒரு மாதிரி அந்த சில ஹோட்டல்ஸில் சோடாஸ் யூஸ் பண்ணுறதுனால அது தூக்கி காமிங்க அந்த மாதிரி எந்த ஃபீல் இல்லை ரிலாக்ஸாக இருக்குது முடிச்சுட்டு ரெண்டு இட்லி சாப்பிட்டு தான் கிளம்புவேன் ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டிஷ் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எஸ் 365 நாளைக்கு டீட்டெயிலாக ஷெட்யூல் போட்டு இதில் வச்சுருக்கேன் இந்த விவரம் தானா என் மூலதானம்